எதிர்த்த வீட்டுல 200 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்க. பக்கத்து கணக்காரரு 300 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போனாரு, அதை தர்றாரான்னு கேளு. போ என்னப்பா, இன்னைக்கு அவசரமா எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணக்கா. எதுக்குடா 200 ரூபாய்? வந்து இது தியேட்டருக்கு வாடகை பணம் கொடுக்கணும். என்னடா தம்பி, நேத்துக்கு நாடகத்துக்கு நல்ல வசூலா இருந்தத? எங்கக்கா வசூலாச்சு, கூட்டம் தான் பாக்குறதுக்கு சும்மா பிரமாதமா தெரிஞ்சுச்சு. முன்னால உட்காந்து நாடகம் பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா. அக்கா அக்கா, இன்னைக்கு எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்துருவனக்கா. இந்தா உங்க அத்தா வர்றாங்க, அவங்களே கேடு. ஆமா, என்னதான் வசூலாச்சு? என்ன வசூல், 532 ரூபாய் எட்டானா மொத்த வசூல். நேத்து நாடகத்துக்கு 532 ரூபாயா? ஆமாப்பா. ஏப்பா இப்படி போய் சொல்ற? சரி, நீ என்ன, நாடகம் நடத்துறவங்க ஒருத்தரும் உண்மையான வசூலை சொல்றதே கிடையாது. ஆனா நாடகம் நல்லா இருந்தது இல்லையா? உன் தம்பி ரொம்ப ஜமாச்சுட்டானே. ரொம்ப நல்லா ஐட் பண்ணாங்க. தம்பி என்னமோ சொல்றான், கேளுங்க. சரிதான் என்ன அக்கா, உங்க கிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிட்டு ரூபாயா? அது 200 நல்லா இருக்கு. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ரூபா பேச்சு என்கிட்ட பேச. நிறைய கலெக்ஷனை பண்ணி வச்சு போட்டு ஏமாத்துறியா? இல்லப்பா, நான் நிஜமா சொல்றேன், இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம். ஆகட்டும், மூணு மாலை கட்டி படங்களுக்கு போடா. செவந்திப்பூ? ஐயோ, பூ இல்லீங்க, மொட்டு சாயங்காலம் விரிஞ்சுக்கிட்டு போகுது. என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, பைத்தியம் மாதிரி உணர்றாரு. காலையில ஏதாவது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன விஷயம்? இல்ல, பாக்கி பசுன்னு போயிட்டு வர சொன்னாரு. 300 ரூபாய் வாங்கியாந்து கொடுக்க போன, அத பூங்கிறாரு, மொட்டுங்கிறாரு, மாலையா கட்டி படத்துக்கு போடுறாங்கிறாரு. விஷயம் இருக்கு. எவ்வளவுடா பணம்? 300. அதான், எனக்கு நீங்க 200 ரூபாய் பணம் கொடுக்கலையானா 2 முழம் கயிறு கூட கிடைக்காம போயிடும். நீ திரிக்கிற கயிறு 2 முழம் என்ன, 20 கூட கிடைக்கும். அதான், நீங்க கொடுக்கல என்ன செய்வேன்? இப்படி எடுத்துடுவேன் தெரியுமா? நல்லதுதான். அதான் எடுத்துருவேன். நரம்பு தம்பி, தம்பி இந்த மாலையை போட்டுக்கடா. போட்டுடு பணத்தோட அரம்பு தெரியாம மாலைய கட்டிருங்க. எப்பவும் நம்ம சந்தோஷமாவே இருக்கணும். கோவமே கூடாது. எங்க கொஞ்சம் சிரிக்க முடியாது? சிரிக்க மாட்டேன்.